புருஷன். நம்ம கல்யாண தம்பியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சுன்னு கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஊரே நின்னு போச்சுன்னு பேசினாலும் எங்க ரெண்டு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு நடந்தது நடந்ததுதான். ஆனா என்ன விட பொண்ணோட அப்பா ரொம்ப உறுதியா இருக்காரு. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்தையே முடிக்கணுமா என்ன? வேற இடம் பார்க்க கூடாதா? இந்த இடமே சுமூகமா முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, தெரியும், வர 19ஆம் தேதி உங்க ஆம்பியாலோட திதி வருது, அதை பண்ணி வைக்கணும். ஆனா பாருங்க, நான் அன்னைக்கு சுதர்சன ஹோமம் ஒத்துட்டுருக்கேன், தவிர்க்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், தம்பியை அனுப்பி வைக்கிறேன், அவன் நல்லா பண்ணி வைப்பான். யாரு? ராமகிருஷ்ணனா? ஆமா. சரி, அனுப்புங்க. ரொம்ப சந்தோஷம், அப்ப நான் வரேன்னா. போயிட்டு வாங்க. புதுசு புதுசா சொந்த வந்த உடனே அண்ணன் வேணா இந்த தங்கச்சிய மறந்துருக்கலாம். ஆனா நம்ம பொண்ணை பத்தி வச்சிருக்கோமே, இந்த தங்கச்சி அவ்வளவு சீக்கிரம் அண்ணனை மறந்துட முடியுமா? உன்னை மறக்க முடியுமாமா சாந்தி. சங்கீதா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நல்லா இருக்கியா? குட். என்ன மச்சான் இவ்வளவு பளிச்சுன்னு சிரிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? திடீர்னு எங்க குடும்பத்து மேல பாசம் பொங்கி வழிதே நினைச்சு சிரிக்கிறார், அப்படிதானே சங்கீதா? சும்மா இருங்கம்மா. அடியே, வாசலே அரைஞ்சிட்டியா? உள்ள போய் பேசலாமே. ஆமா சாந்தி, ஊர்ல இருந்து எங்கூட சண்டை போடணும்னே வந்திருக்கியா? கண்டிப்பா சண்டை போடுவேன். ஆனா இங்க இல்ல, உள்ள வாங்க. இந்தப்பா, யாராவது பேக வாங்கிக்கங்க. அவனுக்கு நிச்சயதார்த்தம் பக்கத்துல காஞ்சிபுரத்துல இருக்கேன், என்ன கூப்பிட தோணல? டெல்லியில இருக்கிற அக்கா கூப்பிட தோணுதுல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன இருந்தாலும் அவங்க ஓம் கூட பிறந்தவங்க, நான் சித்தப்பா பொண்ணு, அதான் அப்படி பிரிச்சு பாத்துட்டேன். அடங்கி போச்சு. அண்ணே, நம்ம சங்கீதா ரொம்ப நல்லா சமைப்பா, கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கா. வரும்போதே என்கிட்ட சொல்லிட்டா, நான் விதவிதமா சமைச்சு போட்டு மாமாவை அசத்திடுறேன்னு. மாமாவை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன்ட்டா. இவளோட ஒரு அரேபியல் அவியல் இருக்கு. ஐயோ, என்ன பேசுறீமா மச்சான், சாப்பிட்டு பாருங்களேன். அப்படிங்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா சரி, அவ்வளவுதான். என்னங்க ரெண்டு பேருக்கு ஹைட் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமா. ஹாய் சங்கீதா, எப்படி இருக்க? என்ன பண்ற? கேட்டரிங் படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? வெரி குட். என்னடி இப்படி வெக்கப்பட்டு இருக்க? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, என்னமோ அசலார்ட்ட பேசுற மாதிரி நின்னுட்டு இருக்க. நீ அவனை கூட்டிட்டு போய் பேசிட்டு வா. கல்யாண் போப்பா. இப்பதானே வந்திருக்கீங்க, அப்புறம் பேசுவோம். முதல்ல நீங்க எல்லாம் சாப்பிடணும்ல. அப்பா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம், நான் ஏதாவது ஹோட்டலுக்கு போன் பண்ணி ஆர்டர் பண்ணி. என்னது ஹோட்டலா? சமையல் காலேஜே இங்க இருக்குது. இத பாரு, கல்யாணுக்கு என்னென்ன பிடிக்கும் நான் சொல்றேன், புதுசு புதுசா செஞ்சு போட்டு அசத்திரு. நீ வா. பாவம் புள்ள இழைச்சு போயிருக்கு. பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவா? என்னட்டு சரிமா, சாப்பிட்டு பாருங்களேன். மச்சா, நான் மேல இருக்கேன்.
நீ தானேமா ரோஸ் மில்க் கலக்க சொன்ன? இந்த இந்த சக்கரை போட்டுக்க. இத பாரு, ரோஸ் மில்க மட்டும் கலக்கினா போதாது, கல்யாணோட மனசையும் சேர்த்து கலக்கணும். அப்பதான் நமக்கு இந்த வீடு சொந்த ஆகும். புரியுதா? சரி சரி, சீக்கிரம் வா வாடி. மச்சான், மேல இருந்து பார்த்தா தெளிவா தெரியுது, முடியன்னு இப்படி நினைச்சு போச்சு. ஏன், தெரிஞ்சிருந்தா டை வாங்கிட்டு வந்திருப்பீங்களோ? உங்களோட பெரியவங்க டை அடிக்கும் போது நீங்க அடிச்ச என்ன தப்பு இருக்கு? அம்மா, எனக்கு எதுக்கு டை இப்போ? அவசியம் இல்ல, ஆனா அடிச்சா ஒரு ஸ்டைல கெட்டப்பா இருக்கும்ல. அப்பதான் நீங்க என்ன மச்சான்னு கூப்பிடுவீங்களோ? என்ன மச்சான், எப்படி இருந்தாலும் நீங்க இருக்க மச்சான் தானே. இந்த அண்ணம்மா, இதெல்லாம் இத மேல கொண்டு போ. தேவர் போனமா வந்தமான்னு இருக்காத, அவங்கிட்ட நல்லா சிரிச்சு பேசி அவன் மனச கலைக்கணும். என்னமா சொன்னத செய், போடு மேல போ. பாருங்கண்ணே எப்படி வெக்கப்படுறான்னு, போடி. இது யார் வீடு, என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? எனக்கு மூட்டு வலி, இல்லன்னா நானே போயிடுவேன். போய் கல்யாணம் கொடுத்துட்டு வா. போனமா வந்தமா நேரு, அங்க லொடலுடன் பேசிட்டு இருக்காத. இந்தாங்கண்ணே ரோஸ் மில்க் சாப்பிடு. இத பாருங்கண்ணே, இதுல சர்க்கரையே போடல, நீங்க கேட்டா கூட போட மாட்டேன். ரோஸ் மில்கா? எனக்கு எனக்கு ரோஸ் மில்கா? உங்களுக்கு ரோஸ் மில்க் சாப்பிட மூஞ்சிய பாரு. வாங்க, சோப்பு தூள் போட்டு கலந்து தரேன், குடிங்க. இந்த பிள்ளையார் நல்லா இருக்கு. அத்தா, ஏய், இதெல்லாம் நீ எதுக்கு மேல எடுத்துட்டு வர? நான் வந்திருப்பல்ல. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ், உங்களுக்கு தானே கொண்டு வந்தேன். எனிவே தேங்க்ஸ், பட் நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்புறம் கோர்ஸ் முடிச்சுட்டு ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜாபா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ, அப்பாவுக்கு நான் வேலைக்கு போறதுல இஷ்டம் இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாரு. கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நான் இப்போ ஜாப் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே? நிச்சயம் பண்றாங்களேன்னு அந்த கோவத்துல அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ண அவ லவ் பண்ற பையனோட நான் சேர்த்து வச்சேன்ற உண்மை அவளுக்கு தெரியாது. இந்த மாதிரி பெரிய மனசு யாருக்கு வரும் அத்தா? பெரிய மனசு நீ சொன்ன பார்த்தாது இல்லையா? அந்த பொண்ணை விட்டு தள்ளுங்க, அத பத்தி கவலைப்படாதீங்க. கவலைதான் படல, என்ன கல்யாணத்துல இருந்த கொஞ்ச நெஞ்ச இன்ட்ரெஸ்ட் கூட இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களை ஏத்துக்காத பொண்ண தூக்கி போட்டுட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? சாரி, இம்பார்ட்டன்ட் கால். நீ சொன்ன மாதிரி இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனா ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க் இருக்கு, என்னால வர முடியாதுடா. டேய், ஒரு பெரிய சான்ஸ்ரா, மிஸ் பண்ணாத, கண்டிப்பா வந்துரு. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது, ஆனா இன்னைக்கு பார்த்து ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, என்னால நிச்சயமா வர முடியாது. டேய், மிஸ் பண்ணாதடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நிச்சயமா என்னால வர முடியாது. சிவா, I'll call you in 5 minutes. ஓகே.
என்ன பாரதி, ஏதாவது ப்ராப்ளமா? நோ சார், நோ ப்ராப்ளம். ஃபோன்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. அது ஒண்ணு இல்லைங்க சார், ஒரு புது படம், அந்த பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படியா, கங்கிராட்ஸ். யார் டைரக்டர், யார் மியூசிக் டைரக்டர்? காசி கார்த்திக் டைரக்டர், கோபிநாத் மியூசிக். ரெண்டு பேரும் பெரிய ஆளாச்சே, எதுக்கு தயங்குறீங்க? கிளம்புங்க சார். அது பிளான் விஷயமா எம்எம்டி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மணினா, இதை நாளைக்கு கூட பார்க்கலாம். பாரதிக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்கு, யாரையோ பார்க்கணுமா? நீங்கள் காரில் விட்டு வந்துடுறீங்களா? சரி சார். அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த வாய்ப்பு தன்னால் உங்களுக்கு வந்துச்சா இல்லை இதையும் சார் தான் வாங்கி கொடுத்து? மணினா, சொன்னது செய்யுங்க. சரி சார், கிளம்புங்க. வாங்க சார். ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேலை டெய்லி தான் இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு டெய்லி கிடைக்காது, முதல்ல கிளம்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச் சார். கிளம்புங்க சார். மணினா, விட்டுட்டு வாங்க. ஆமா, எத்தனை வருஷமா கவிதை எழுதுறீங்க? நான் ஒரு 10 வருஷமா கவிதை எழுதிட்டு இருக்கேன். 10 வருஷமாவா? இத்தனை வருஷமா கவிதை எழுதி இப்பதான் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிட்டா? இல்லைங்க மணி, அது அப்படி இல்லைங்க. சினிமாக்கு பாடல் எழுதுறதுன்றது வேற, கவிதை எழுதுறதுன்றது வேற, ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா ஆமா, எனக்கு என்ன கவிதை எழுத தெரியும், ஆனா சினிமா பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ. டிரைவர், கண்ணாடி கொஞ்சம் கீழே இருக்கு. எங்க அங்க பாருங்க, எங்க யார் இருக்கான்னு பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்ணு. என்ன, உங்க மாமியார் உங்களை விடாம ஃபாலோ பண்ணிட்டே வராங்க? ஒன்றும் இல்லைங்க மணி, இத்தனை நாளாக அவங்க அவங்க ஆட்களை விட்டு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களே என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தான், நீங்கள் ஓட்டுங்க மணி. ஆ சரி. போயிட்டு வரேன்.
மோகன். மேடம். அந்த பரதேசி சொல்லுங்க மேடம், இந்த பங்களாக்குள்ள போறத பார்த்தல்ல? ஆமா மேடம். இங்க அவன் யார பார்க்க வந்திருக்கான், என்ன வேலையா வந்திருக்கான், எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. ஜாக்கிரதை. ஓகே மேடம். நீங்க என்கொயரி பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம். வந்து எங்கிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். டிரைவர் வண்டி எடு. ஒரு நிமிஷம் கோபி சார், இந்த கதையை நான் யோசிச்ச போதே இந்த டூயட்டை நான் டிரைவ் பிளேஸ்ல பிக்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி டியூன் போடுங்க. என்ன பருதி இவ்வளவு லேட் பண்ணிட்டேன், எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா டிராஃபிக் அதான் லேட். சரி வா உள்ள போலாம்.